என்றும் தோழன். சிங்கப்பூர் எஸ்பாஸ் கிளாஸ் 3 டிரைவர் வேணும், 3 பேர் வேணும். ஸோ யூடர்னில் இருந்தவங்க போய்ட்டு வந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சிங்கப்பூர் எஸ்பாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து பிசிஎம் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்பாஸ் தான், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 1700 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு கிடையாது, அகாமடேஷன் உண்டு. 12 hours பர் டே, பிலோ 45 இயர்ஸ் ஓகே. டிப்ளமோ ஆர் டிகிரி அப்படின்னு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 3 டிரைவர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் தேவைப்படாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது தான் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் போய்ட்டு வந்துட்டிங்கன்னா தேவைப்படாது. அது ஆல்ரெடி சிங்கப்பூர் யூடர்ன்னு தெரியும். இந்த ஜாப் ஒன்லி ஃபார் சிங்கப்பூர் யூடர்ன் மட்டும்தான். ஸோ ஃப்ரெஷ் இங்கே இருக்கிற டிரைவர்ஸ், இந்தியன் டிரைவர்ஸ் யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. சேலரி ப்ளஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்கேன், கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா வெட்டிங் மிஷின் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க, அந்த கம்பெனி பண்ணுது. ஸோ நீங்கள் கேரி பண்ணுற மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் கேரி பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். கமிஷன் உண்டு, ஸோ கமிஷன் பேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். குட் லக்.